கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வாசித்து அதுக்கு பிறகு டெய்லி இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்பவும் சொல்லிக்கொண்டேங்க, சொல்லிக்கொண்டேங்க, டெய்லி சொல்லிக்கொண்டேங்க, அது கர்த்தர் செய்வார். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. சொல்லுங்க, ஒப்பு கொடுத்துங்க. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுத்துங்க. உங்க வழிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நீங்க நினைச்ச காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த 3 மாதம் இழுப்பாட்டு 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 நீங்க எதையோ செய்ய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சரியே வரல. ஆண்டவர் சொல்றாங்க, என் மகனே, உன் நாள் வந்துட்டு, இது உன்னுடைய நாள். இந்த ஏப்ரல் மாதம் உன்னுடைய அற்புதத்தின் நாள். நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன், உன் காரியத்தை செய்ய போகிறேன். நீ விரும்பியதை, நீ நினைச்சது அது நடக்க போகுது. ஹல்லேலூயா! சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, என் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்க போறதுக்காக நன்றி. உண்மையிலே சொல்லுங்க, பல வருஷங்கள் பல மாதங்கள் நான் நினைச்சு நினைச்சு சரி வராத காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் உனக்கு நல்ல செய்தி வரப்போகுது. நான் வாய்க்க பண்ண போறேன், நான் வாய்க்க பண்ண போறேன், நான் வாய்க்க பண்ண போறேன். வாய்க்காதவர்கள் வாய்க்க போகிறது, சரி வராதவர்கள் சரி வரப்போகுது, நடக்காதவர்கள் நடக்க போகுது. அவர் நேர்த்தியாய் சரியாய் சீராய் அவர் செய்து கொடுக்கிற தேவன். ஓர பாஷிக்கு ரியாந்தி லபாகாத கூட்டல்லாஷிக்கு நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே, நன்றி. ஒரு துதிக்கோம், நன்றி நன்றி. அவர் வாய்க்க பண்ணா உட்காங்க, தேவன சமூகத்துல உட்காங்க. ஆமே ஆமே ஆமே, கத்த வாய்க்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பதான் எனக்கு ஞாபகம், கர்த்தர் நம்ம நினைச்சதை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, ஒப்புவே அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமே. இப்ப நீங்க ஒரு வழியில போய்கொண்டிருக்கீங்க, அந்த வழியை ஆண்டவர் கொடுத்துங்க. இப்ப ஜீசஸ் சேவ்ஸ் வச்சுக்கொள்ள, ஜீசஸ் சேவ்ஸ் இப்பட வழி என்னன்னா, வழி சர்ச் கேம்ப். ஆண்டவர், இந்த சர்ச் கேம்ப் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்தன ஆண்டவர் அந்த சர்ச் கேம்பை வாய்க்க பண்ணுவார். ஒரு திருமணத்துக்காக இருக்கீங்களா, அந்த திருமணத்தை ஆண்டவன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண போகிறார். ஒரு வீடு தேடிக்கொண்டிருக்கீங்களா, அல்லது ஒரு பெரிய தொகை பணம் உங்களுக்கு கையில கிடைக்கணும், இது நடக்கணும், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு குழப்பம் உங்க வாழ்க்கையில இருக்குதா, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிரச்சனை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் கொடுத்துருங்க, அவர் மேல போட்டுருங்க, அவர் அதை வாய்க்க பண்ணுவார். இந்த 1ஆம் தேதி வாய்க்க பண்ணுவார், 2ஆம் தேதி வாய்க்க பண்ணுவார், 3ஆம் தேதி வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் நடக்க போது, நல்ல செய்தி வரப்போது. இயேசுவின் நாமத்தில் நான் பெற போகிறேன், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். நாம உட்காங்க உட்காங்க, ஆண்டவர் தரப்பார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துங்க, அவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன் பாஸ்டர், அது சரி வரல. ஏன் சரி வரலன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. இப்ப நான் இந்த போன் எடுத்து நான் இவக்கிட்ட கொடுத்துறேன், கொடுத்துறேன். இப்ப இந்த போன் யாருக்கிட்டக்கு சொல்லுங்க, அவகிட்டக்கு. இப்ப எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதை தூக்க முடியுமா, முடியாது. ஆனா நிறைய பேர் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு இப்படி எடுத்து இதே பார்த்து கொண்டுப்பான். அதாவது அந்த பிரச்சனைய கொடுத்த பிறகு அதை பத்தி நாம பாகப்பட, அதை பத்தி நாம கவலைப்பட, அங்கதான் பிரச்சனை. அதே யோசிப்போம், இந்த கல்யாணத்தை எப்படி செய்யறது, இது எப்படி பண்றது, இந்த கேம்ப் எப்படி பண்ணது. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவர் செய்வார்.
இப்போ நேற்று நான் அந்த புயலை பற்றி பேசினேன். நாலாம் ஜாமத்தில் அந்த ஆழத்துக்கு போகணுன்னு தான் பிரச்சனை வரும். ஸ்டார்டில் பிரச்சனை வந்துடாது. நாம் பயந்தது நமக்கு நடக்கும். இப்படி நடந்துக்குமோ, இப்படி நடந்துக்குமோ, இப்படி நடந்துக்குமோ, அது நடக்கும். அப்போ ஆண்டவுக்கு ஒப்பு கொடுத்தா அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆமே, உங்கள் தேவை என்ன, அது 10 லட்சமா கொடுத்துங்க. இது எப்படி நான் எடுக்கிறது, என்ன செய்கிறது, ஆண்டவர் யோசிக்க வேண்டியதை நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது அங்கே கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சு கொடுப்போங்க. சரியான டைமில் கத்துற தகவல் அது ஆண்டவர். கவனிங்க, உங்கள் வழியை கத்துக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் பிரச்சனை அவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க, அவர் அதை வாய்க்கப்படும். ஒரு பிஸ்னஸா அது கொடுத்துங்க. இல்லை ஒரு மனுஷன் உங்களை ஏமாற்றி கொண்டுக்கானா, ஆண்டவே இந்த பிரச்சனை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க, அவன் என்னை ஏமாற்றி கொண்டுக்கான், நாங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆனால் அது வாய்க்காமல் போக காரணம், பேது வைப்பாங்க, பேது ஒரு பயணம் போனான், ஆண்டவே நீரே ஆனால் நான் நடந்து வரேன். அவர் தான் கூப்பிட்டாங்க, அவன் நடக்க தானே வேணும். ஆனால் நடந்து கொண்டு போனேன், இடையில மூழ்கினான். இடையில எங்கள் வாழ்க்கை இந்த பயணத்தில் இடையில ஒரு பிரச்சனை வந்து விழுகும். அது காரணம் ஏன்னா, ஆண்டவர் சொல்லாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம். அற்ப விசுவாசனா கொஞ்சம் விசுவாசம் உள்ளவனே. அப்போ கொஞ்சம் விசுவாசம், அற்ப விசுவாசம் தப்பு இல்லை, தப்பு இல்லை, மத இது இல்லை, அது தப்பு இல்லை. கொஞ்சம் விசுவாசம், கடுகளை விசுவாசத்தினாலே மலையை ஆட்டலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லார், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்ட, சந்தேகம் வர கூடாது. இது இப்படி ஆயிருமோ, இல்லை கர்த்தர் செய்வாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவுக்கு ஒப்பு கொடுங்க, அவருக்கு வாய்க்க பண்ணும். ஆனால் இந்த வசனத்தை பாங்க, இதில் ரொம்ப அருமையான ஒன்றுக்கு, ஒப்பு கொடுங்க வாய்க்க பண்ணுவா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க வாய்க்க பண்ணுவா, ஒப்பு கொடுங்க வாய்க்க பண்ணுவா. ஆனால் நடுவில் ஒன்று இருக்கு, ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்யணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருங்க. ஒப்பு கொடுக்கிறது நீங்க, நம்பிக்கை ஆக்கிறது நீங்க, ஆனா வாய்க்க பண்ணுறது அவர். பவுல் நட்டினான், அப்பளோ நீர் பாய்ச்சல் தண்ணி ஊத்தினான், அதை வளர்த்தது ஆண்டவர். ஆமே, இப்போ உங்களுக்கு தேவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கார். முழு நம்பிக்கையோடு ஏ ஆண்டவர் எல்லாம் செய்து முடிக்கிற தேவன், என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். கட்டாயம் அவரால் அது நடக்கும், அவரால் அது செய்யப்படும். அப்படி சொல்லும் முழு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் தேவி அவர் வாய்க்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் நினைச்சு வந்த காரியம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, அது நடக்கும். வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து ஒரு மனிதன் விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் இது அப்புறம் விலகி போ என்று சொன்னால் அவன் சொன்ன விதமாகவே ஆகும். ஒரு அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடல் நடுவிலே நடப்பட என்று சொன்னாலும் அவன் சொன்னபடி நடக்கும். கடல் நடுவிலே மரத்தை நட்ட முடியாது, அத்தனை அலைகள் மத்தியிலே நட்ட முடியாது, ஆனால் நீ சந்தேகப்படாமல் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் நான் செய்கிற தேவன். உங்களுக்கு தேவை விசுவாசம், என் தேவன் கேட்கிறது விசுவாசம், என் ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம், என் ஆண்டவர் உங்கள் இடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம். சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர, ஆண்டவுக்கு ஒப்பு கொடுக்க மீன ஒப்பு கொடுத்தீங்க, உங்க பிரச்சனை கொடுத்தீங்க, இதுதான் சாமி என் பிரச்சனை, இதுதான் என் சாமி பிரச்சனை, இதுதான் என் போராட்டப்பா, என் மனசை குழப்பி கொண்டு இருக்கிறதாக இதுதான், இது உங்களுக்கு தருன்னு அவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்க, அவர் வாய்க்க பண்ணுவா, அவர் வேலை செய்ய போறார், அவர் அதிசயம் செய்ய போறார், அவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். உன் தேவை உன்னை விட பெருசா இருக்கலாம்,
ஆனா அந்த தேவையை விட நம் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார் உன் குழப்பம் பெருசா இருக்கும் நீ கொடுக்க வேண்டிய பணத்தொகை பெருசா இருக்கும் ஆனா அந்த பணத்தொகை விட நாம் வணங்குற ஜீவன்ல ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார் கத்தர் மேல் உன் பாகத்தை வைத்து விடு அவர் உனக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை ஆதரித்து உன்னை வழிநடத்தி உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி நன்றி ஆண்டவரே நன்றி தேவனே ஓரபாஷிக்கிரியா நன்றி தகப்பனே நன்றி 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 மகிமையின் தேவனே மகத்துவத்தின் ராஜாவே எல்லா தேவையும் சந்தித்தவர் ஒரு நாளும் குறைவில்லாதபடி நாம் மூழ்கினாலும் மகப்படி நம்மை வெளியிலே கொண்டு வந்து வகிக்கிற தேவர் எங்களை மிதக்க செய்கிற தேவர் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாள் எங்கள் தேவைகள் உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் தேவைகள் எங்கள் எங்களை விட பெரிதாக இருந்தாலும் அந்த தேவையை காட்டில் நீ மிகவும் பெரியவராயிருக்கு எங்கள் பிரச்சனையை காட்டில் நீ மிகவும் பெரியவராயிருக்கு எங்கள் மனக்குழப்பத்தை பார்க்கல் நீ பெரியவராயிருக்கு நீ எப்பொழுது நல்லவரப்பா இந்த நாளே சபையாக சேர்த்து உங்கள் கையில் எங்கள் பிரச்சனைகளை உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் ஜீசஸ் சேவ்ஸ் சர்ச் கேம்ப் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் எங்கள் விசுவாசிகள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் நாலு ஆராதனைகள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் இந்த சர்ச்சுடைய வளர்ச்சியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் இந்த சர்ச்சுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த சர்ச்சுக்கு எதிராக வந்து கொடுக்க பிரச்சனைகளை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கும் எங்கள் விசுவாசிகளையும் அவருடைய தேவைகள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் நீங்கள் முழுமையாய் பொறுப்படுத்து முழுமையாய் மேன்மையாக வைத்து இந்த நாள் முதல்வர்களோடு கூட இருந்து ஜெயமாய் வாழ்வுகளை ஆஸ்வதிக்க எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமென்